அவங்க சாப்பிடற சாப்பாடு நம்மளும் சாப்பிடலாம். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு நம்மளுக்கு ஒரு சாப்பாடு இல்லாம பிரிச்சு பாக்காம சாப்பிடற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் வந்து அந்த வேலை பாக்குற விஷயத்தையும் சொன்னாங்க. எங்க அப்பா ஊர்ல எல்லாம் ஆண் வந்து அதிகமா வேலை பார்க்க மாட்டாங்க, தண்ணி தூக்குறதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு பிள்ளைனா வீடு கூட்டணும் அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மேம் சொன்னாங்க எல்லாருமே சரிபாரு, அவங்க பாக்குற வேலையை நம்மளும் பாக்கணும், அவங்க பாக்குற சாப்பாடு நம்மளும் சாப்பிடணும். அது மாதிரி நம்ம வந்து எதை சாப்பிட்டாலும் நம்ம வந்து சரிபாரிய நம்ம சாப்பிடணும். அந்த வீடியோல காமிச்சாங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இல்ல அதுபோ நீங்க வேற என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அந்த இதை பார்த்து வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்களா வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் எங்க அம்மா வந்து நிறைய சாப்பாடு, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வைப்பாங்க, எங்களுக்கு மட்டும் வெறும் தயிர் சாதம் சாம்பார் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்போ எங்க அம்மா இது கேட்டா, அவங்க வந்து ஆம்பளை பிள்ளை, நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, அதனாலதான் உனக்கு வந்து நான் சாம்பார் சாப்பாடு வைக்கிறேன், அவனுக்கு வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரி வைக்கிறேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் எங்க அம்மா சொல்லுவேன், அம்மா ஆணும் கேட்கறத சரிபாரு. இந்த வீடியோல வந்து ஆணும் பெண்ணும் சரிபாதி, பெண்கள் பாக்குற வேலையை ஃபுல்லா ஆண்கள் பாக்கணும், ஆண்கள் பாக்குற வேலையை ஃபுல்லா பெண்கள் பாக்கணும், ஆண்கள் தனி பெண்கள் தனி எதுவும் இல்லைன்னு இந்த வீடியோல வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து மீனாக்குற பொண்ணு பாக்குற வேலையை ஃபுல்லா அந்த பையன் பண்ற, அந்த பையன் பண்ற வேலையை ஃபுல்லா அந்த மீனாக்குற புள்ள பண்ண பொன்ற பொண்ணு வந்து பண்ற மாதிரி வீடியோ வந்து வீடியோ இருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து நம்ம எனக்கு தம்பி அண்ணன் யாரும் இல்ல, எங்க பெரியப்பா மனைவிதான் இருக்காங்க. அவங்களும் இப்ப ஊர்ல இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதுவும் என்னோட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா நாங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுல நல்லா வேலை வைப்போம். இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சாப்பாடுல வந்து நம்ம பெண்களுக்கு கொஞ்சமா ஆண்களுக்கு நிறைய அப்படின்னு பார்க்காம ஆண்களும் பெண்களும் சரிபாதியா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல வந்து நான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப இதாகிடுச்சு.